வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவை பதிவு செய்கிறேன். லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உலகம் தழுவி வாழக்கூடிய தமிழர்கள் அத்துணை பேருக்குமான ஒரு அற்புதமான பதிவு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே சிம்ஹிகை மைந்தனே சிம்மத்தால் அடையவா தம்பதம் பணிபவர் தனித்துணையானவா வம்புகள் தீர்த்து வளர்ந்த சப்புனே நம்பினே நலந்தர் ராகவே பற்றிய ஸ்ரீமதி ராமானுஜாய நமோ நமக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம விஷ்ணு பத்ரம் பிருந்தும் பிருந்தும் நமாமிகம் என்ற எம்பெருமானை என் உபாசனா கடவுளை ஒரு பொற்பாதம் தொட்டு வேண்டி வணங்கி இந்த பதிவை பதிவு செய்கிறோம். என்னென்னா பிப்ரவரி மாத பலன்கள். இதில் முதல்ல நம்ம சொல்ல போகிறது பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி மாதம் எப்படி பிறக்கிறது, அந்த மாதம் எப்படி செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை முதல்ல பதிவு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய முக்கியமான பலன்களை, முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, உயர்வு சம்பந்தப்பட்ட, அதாவது நோய் மற்றும் ஹாஸ்பிட்டல் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வர்றது, கடன்கள்லேருந்து விடுதலை, பணம் வருவது, இதே போல் ஒரு முக்கியமான கருத்துருக்கள் மட்டும் பதிவு செய்ய போகிறோம். அனாவசியமாக தேவையில்லாத தகவல்கள் கொடுக்க போவதில்லை. இப்போ இந்த மாதம் பிறப்பதே நல்ல நிலையில் இது பிறக்கிறதா, நல்ல நட்சத்திரத்தில் பிறக்கிறதா, நல்ல லக்னத்தில் பிறப்பதா என்று தெரிய வேண்டும். இந்த மாதம் பிறக்கும் நிலையிலே அதுவே தன்னைத்தானே தான் பிறக்கும் நிலையே கெடுதலாக பிறந்துருச்சுன்னு வச்சுங்கிறீங்க. அது எப்படி மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்ய முடியும்? முடியாதுல்ல. அதனால் இந்த மாதம் பிறக்கும் நிலையை முதல்ல எடுத்துக்க போகிறோம். இந்த மாதம் மிக அருமையாக அற்புதமாக துலா லக்னத்தில் பிறக்கிறார். துலா லக்னத்தில் பிறக்கக்கூடிய அந்த நிலை என்பது அவருடைய அந்த சபலோடே ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான முறையிலே இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அவர் சனியனுடைய சாரம் வாங்கி பிறக்கிறார். சனி பகவானும் இன்றைய நிலையிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே மிக அருமையான லக்னபாவம், நல்ல பலத்தையும் உறுதியும் நல்ல திடமான சிந்தனைகளையும் கொண்டு பிறக்கிறது. அடுத்தபடி இவர் பிறக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷராசியில் பிறக்கின்ற காலகட்டத்தில் அந்த ராசிக்கு 9 இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே இவர் பிறக்கக்கூடிய அந்த நிலையிலே பார்த்திங்கன்னா ஓடினவனுக்கு 9 இடத்துல குரு என்று சொல்லக்கூடியதிலே பிப்ரவரி மாதமே மிகப்பெரிய யோகத்தை பெற்ற மாதமாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொண்டு ரிஷபராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து இந்த ராசிக்கு வந்து அட்டமஸ்தானத்திலே அமர்ந்து சனி பகவான் மிக அழுத்தம் கொடுத்து எடுத்த காரியங்கள் அத்துணையிலும் மிகப்பெரிய போராட்டத்தையும் மிகப்பெரிய வந்து ஒரு வலுவிழந்த நிலையையும் ஒரு சிரமத்தையும் கடும் சொற்களை வந்து பேசக்கூடிய நிலையையும் கடும் சொற்களை பெறக்கூடிய நிலையிலும் அதே போல் வந்து சிறைவாசம் அடையக்கூடிய நிலையையும் சிறைவாசம் அடையும் நிலையிலே வீட்டிலேயே நீங்கள் அமர்த்தப்படும் நிலையையும் அடைந்து அப்படி 2.5 வருஷமாக புழுங்கிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் கடந்த 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து கடந்த மாதம் வந்து பெயர்ந்து மகரத்துக்கு போயிட்டார். போயிட்டதுனால இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற குரு பகவான் வந்து அட்டம குருவாச்சேவை அப்படின்னு சொன்னால் அட்டமாதிபதி அவர் வீட்டில் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு? அட்டம குரு வந்து எப்படி கெடுதலை பண்ண முடியும்? அட்டமாதிபத்தியம் பெற்ற ஏற்கனவே அந்த ஓனரே அவர் தான். அந்த ஓனர் வந்து ஓனர் தன்னுடைய இடத்திலே வந்து ஒரு மூலத்திரிகோணம் அடைந்த நிலையில் இருக்கின்ற இந்த நிலை என்பது, கேது பகவானோடு இருக்கின்ற இந்த நிலை என்பது உங்களுடைய ஞான மார்க்கத்தை, உங்களுடைய தெய்வ பக்தியை, தெய்வத்தினுடைய அருளை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு மேன்மை சிறப்பு உயர்வு, உங்களுடைய சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது உங்களுக்கு மிகச் சிறப்பான நிலையை அடையக்கூடிய மிக மிக அற்புதமான மாதம் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 இடத்துல வந்து ராகு பகவான் அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு வந்து பண வரவுகளை தடை செய்து விடுவாரோ நிறுத்தி விடுவாரோ என்றால் அங்கு சனி பகவான் அமர்ந்திருக்கும் நிலையிலே அது தடைப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் வந்து தடைப்பட்டு நீங்கள் வந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் உறுதியாக பணம் கிடைக்கும். ராகு பகவானை வந்து குரு பகவான் ரொம்ப அற்புதமாக பார்க்கின்ற இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக ராகு தன் குணத்தை திருத்தி கொண்டு தன்னுடைய இடத்திலிருந்து நிச்சயமான நான் வந்து பணத்தை வாரி வழங்குவார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின் 3 ராசியாக இருக்கின்ற காரணத்தினால நல்ல செய்திகள், நல்ல ஒரு மெசேஜ் வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். உள்நாட்டிலேயே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு
இடம், குழந்தைகள் ஒரு இடம்ன்ற நிலை இருக்குமே ஆனால் அங்கே வந்து வெளியூரில் வசிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டோம், அவங்க நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்டு மாப்பிள்ள வந்து ப்ரொமோஷன் ஆகி மேலே போயிட்டாரு அப்படின்ற ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைகள் இந்த மாதத்திலே உறுதியாக நடக்கும். அதே போல் பணப்பழக்கம் என்பது இனிமேல் தாராளமாக இருக்கும் என்பதை நம்பி முன்னேறி உங்களுடைய வாழ்க்கையை நடைபடுத்தி செல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருப்பீர்கள் இந்த மாதம். இந்த மாதத்தை போற்றி வணங்குங்கள். நம்ம லங்கா ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லத்தை நாங்கள் செய்து தருகிறோம். செல்வா ஸ்விஸ்.